வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயிலோட பேர் என்னென்னா அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடின்னு ஒரு கிராமத்தில் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னா, திருச்சி வந்து இறங்கின பிறகு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அள்ளித்துறைக்கு பஸ் ஏறணும். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பெரிய செலவு ஆகாது. ஸோ இந்த கோவிலோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோவில் வரலாற்றில் மிக முக்கியமான கோயிலாக கருதப்படுகிறது. காரணம் என்னென்னா, இந்த கோவிலை கட்டினது சோழர் காலத்தில், அதுவும் சுந்தர சோழனின் பையனான ஆதித்த கரிகாலனால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலின் பின்பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இந்த கல்வெட்டில் சோழ பேரரசு மற்றும் விஜயநகர பேரரசு பற்றி தெளிவான விவரங்கள் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த இடத்தில் சோழ மன்னனான ஆதித்த கரிகாலன் பாண்டிய மன்னனான வீரபாண்டியனை தலையை கொய்த நிகழ்வு இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் இந்து அறநிலைத்துறையால் தற்போது பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த கோவிலுக்கு இன்னொரு புராண கதை கூட இருக்குது. அந்த கதை என்னென்னா, கூத்தன்னு ஒருபவர் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு சிவபெருமானுக்கு. அவர் பண்ண பூஜையினால் மனம் மகிழ்ந்து கூத்தனோட பொண்ணுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த பொண்ணுக்கு கண் பார்வை வந்து சிவபெருமான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை கூட இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இங்கு சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் திருநள்ளாரில் இருக்க சனி பகவானோட சக்திக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் ரெண்டு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒன்று திருவாதிரை திருவிழா, இன்னொன்று ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு திருவிழா. இந்த கோவிலில் பார்க்குற இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீ யாக்ஷினி, ஸ்ரீ காமதேனு, அகஸ்திய மகரிஷி, வீர ஆஞ்சநேயர் இவர்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு அம்மன் சந்நிதியை சுற்றி உள்ள சுவரில். இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பார்த்ததில்லை. காரணம் என்னென்னா, எல்லாம் சிலை வடிவத்தில் பார்த்துக்கினே தவிர சுற்றி உள்ள சுவரில் ஒரு சின்னமாக பொறிக்கப்பட்டு இதுவரை பார்த்ததில்லை. ஸோ இந்த கோவிலில் பார்த்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுவும் பாண்டிய மன்னனா. இத்தோடு இந்த காணொளி முடியுது. வரும் வாரம் இன்னொரு பழைய கோவிலோட வரலாறு, சிறப்பம்சங்கள் எல்லாம் பார்ப்போம். வணக்கம்.